நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8 வசனத்தின் முதல் பகுதி. தேவன் உங்கள் பட்சமாய் வருவார், நீங்கள் அவரை கிட்டி சேரும்போது. இதைதான் அவர் வாக்குரைத்திருக்கிறார். நாம் எப்படி அவருக்கு நெருக்கமாய் செல்ல முடியும்? முதலாவது, இந்த வசனம் சொல்லுகிறது, பாவத்தை விட்டு திரும்புங்கள். ஏனென்றால் பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். இரண்டாவது, கர்த்தர் பட்சமாய் சேருங்கள். வேதம் சொல்லுகிறது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். அதாவது, நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருக்கு அருகில் வருகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனையோ அவர் நோக்கி பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக தாழ்மையாயிருக்கிற இதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள், அவர் உங்களிடத்தில் வருவார். உங்கள் வேதாகமத்தை வாசிப்பதன் மூலமும், ஜெபிப்பதன் மூலமும், வாக்கு தத்தங்களை தியானிப்பதன் மூலமும், அவரை ஆராதிப்பதன் மூலமும் கர்த்தரை தேடி அவருக்கு கிட்டி சேர முடியும். திறந்த மனதுடன் அவரிடத்தில் வாருங்கள். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, அவருடைய சமாதானத்தையும் நன்மையையும் பெற்று பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரம்பி வாழ்வீர்கள். ஜபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்மை நான் துதித்து கொண்டே இருப்பேன், உம்முடைய வசனங்களை பின்பற்றுவேன். அப்பொழுது நீர் என் மூலமாய் மகிமை அடைவீர். எனக்குள்ள எல்லாவற்றிலும், நான் கையிட்டு செய்யும் எல்லாவற்றின் மூலமாகவும் உம்மை நான் கனப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ.